தூத்துக்குடியில் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வாவூசி துறைமுகம் வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தூத்துக்குடி வரும் சரக்கு பெட்டகங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அப்போது பிரேசில் நாட்டில் இருந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு மரக்கட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. மரக்கட்டைகளுக்கு இடையே கருப்பு நிறத்தில் சிறிய மூட்டைகளாக மொத்தம் 28 மூட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அதில் கொக்கைன் உள்ளிட்ட சுமார் 400 கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் சர்வதேச மதிப்பு 1500 கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.